வெல்கம் டு புத்தக பித்தன். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் ரேண்டி பாஸோட த லாஸ்ட் லெக்சர். தமிழர் நாகலட்சுமி சண்முகம் இறுதி சொற்பொழிவுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. கல்லூரியில மாணவர்களோட கடைசி ஆண்டுல எல்லா பேராசிரியரும் ஒரு இறுதி சொற்பொழிவா நடத்துவாங்க. அந்த சொற்பொழிவு எல்லாமே எதிர்காலத்துல அவங்க அடைய வேண்டிய இலக்கையும் லட்சியத்தையும் பற்றியே இருக்கும். ஆனா ரேண்டி பாஷோட சொற்பொழிவு எப்படி இருந்துச்சுன்னா, தான் வாழ்க்கையில கடந்து வந்த நல்ல தருணங்களையும் நல்ல மனிதர்களையும் பற்றியதா இருந்துச்சு. ஏன் அவர் அப்படி ஒரு சொற்பொழிவு கொடுக்கணும்னா, அவரோட 46 வயதுல அவருக்கு கேன்சர் இருப்பதாகவும் 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பதாகவும் தெரிய வந்துச்சு. அவரோட வாழ்க்கையில அற்புதமான மனைவி, 3 குழந்தைகள், நல்ல வேலை எல்லாமே இருந்துச்சு. ஆனா நேரம் மட்டும் இல்லை. இப்போது அவரோட சொற்பொழிவுல ஒரு சில விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில மோசமான சூழ்நிலைகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு நாம எப்படி எதிர்வினையோ செயல்விடையோ அளிக்கிறோம் என்பது அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்தும். வாழ்க்கையில பொருட்களை விட மக்கள் தான் அதிக முக்கியமானவங்க. நாம போக வேண்டிய பயணத்துக்கோ விடுமுறைக்கோ உடனே போகணும். ஏன்னா நேரம் நம்முடையது இல்ல. பொருத்தமற்ற விஷயத்திற்காக நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு, மாடிப்படி ஏறும்போது இருக்கிற கைப்பிடி எந்த நேரத்துல இருந்தாலும், அது எவ்வளவு பழிச்சூற்ற நேரத்துல இருந்தாலும் அது விரயம்தான். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி குறை கூறாதீங்க. குறை கூறுறதுல செலவழிக்கிற அந்த சக்தியில 1/10 நாம பயன்படுத்தினாலே பிரச்சனைக்கான தீர்வை நாம கண்டுபிடிக்க முடியும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு என்பதை பற்றி நாம கவனிக்காமல் இருந்தாலே நம்மளால 33% செயல்திறனுடன் இருக்க முடியும். வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்கும் போதோ, கடையில சில பேரங்களை பேசும் போதோ, தீர்மானத்தை எடுக்க வேண்டிய கட்டாயம் வர வரைக்கும் அந்த தீர்மானத்தை எடுக்காதீங்க. எல்லாவற்றையுமே ஒரு நேர்மையான கண்ணோட்டத்துல பாருங்க. உதாரணத்திற்கு என்னுடைய மருத்துவர் உல்ஃப் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சாகிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு என்னுடைய மருத்துவர்கிட்ட நான் கேட்டேன். அதற்கு அவர், 3-6 மாதம் வரைக்கும் உங்களால ஆரோக்கியமா வாழ முடியும்னு சொன்னாரு. தினமும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கங்க, அதுதான் உங்களை இளமையா வைத்து கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காததை நினைத்து வருத்தப்படுறத விட உங்களுக்கு இப்ப என்ன கிடைத்திருக்கோ அதை நினைத்து சந்தோஷப்படுங்க. நல்லதையே செய்யறதன் மூலமாக மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருங்க. வாய்ப்பு தான் உங்களோட ஒவ்வொரு அதிர்ஷ்டமும். அதனால வாய்ப்பை தவற விடாதீங்க. நீங்க கத்துக்கிட்ட நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. உங்களை பற்றியான நல்லவர்களின் சில விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையில சிறப்பாக செயல்பட வழிவகுக்கும். வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் ரசியுங்கள். ரேண்டி பாஷோட சொற்பொழிவோட ஒரு சில விஷயத்த மட்டுமே நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். நீங்க மேலும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். நன்றி.